மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம் மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம் நன்றி நான் நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகும் இருந்த முறையான கல்வி என்புடன் பதிப்பேன் நான் ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாக இருந்து முறையான கல்வி அன்புடன் பதிப்பேன் நான் ஒருநல்லா ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன் அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகளை நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது குடும்ப விளக்கு என்பதில் கடைசி நான்கு பாடல்களை பற்றி பார்த்தோம் பெண்கள் தங்களுக்கான வேலைகளை தாங்களே ஒரு கையால் செய்வதுடன் தாங்கள் அடிமைப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து விடுதலைக்காக உழைக்க வேண்டும் பெண்கள் மின்னலைப் போல ஒளி வீசுபவர்கள் என்றாலும் கல்வியறிவு பெறவில்லையாயின் வாழ்வில் அவர்களால் ஒளி வீச முடியாது என்பதை நான் கூறவும் வேண்டுமா உணவினை சமைப்பதனையும் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் சிறிதும் சளிப்பில்லாமல் பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என கூறுவது பொருந்தாத ஒன்றாகும் இதனை ஏற்றுக்கொள்ளவும் இயலாது வீட்டு வேலைகளையும் உணவு சமைப்பதையும் ஆண்களும் செய்யலாம் என்ற எண்ணம் வரவேண்டும் அந்த நன்னாளை காணலாம் சமையல் செய்வது என்பது தாழ்வான செயலன்று உணவு சமைப்போர் உணவுடன் இன்பத்தினையும் சேர்த்து சமைக்கின்றனர் வாழ்க்கை என்பது அன்பை அடிப்படையாய் கொண்டு வாழ்வதாகும் உணவை சமைப்பது என்பது ஓர் உயிரை உருவாக்குவது போன்றதாகும் நாம் ஈட்டும் பொருள் செல்வமோ வில்வாள் என்ற படைக்களம் ஏந்தி செயலாற்றும் வீரமோ வாழ்க்கை அல்ல இவை வாழ்க்கையின் மகிழ்வை ஊட்டுதலின்றி நெருப்பை அடுப்பில் வைத்து சமையல் பாத்திரத்தில் சமையல் உணவுடன் சுவையை கலந்து உண்போர் அருகிலிருந்து அன்புடன் மகிழ்ந்து பரிமாறுவதே வாழ்க்கை அவ்வுணவாள் வாழ்வோம் பெண்கள் உடனடியாக கல்வியினை கற்க வேண்டும் ஏனென்றால் உணவு சமைக்கும் வேலை பெண்களே செய்ய வேண்டும் இதனை தவிர்க்க முடியாது பெண்களின் கடமைகளில் இதுவும் ஒன்று என தமிழகத்தில் ஒரு வழக்கம் இருக்கின்றது அதனை உடனே கண்ணிமைக்கும் நேரத்தில் மாற்றியமைக்க வேண்டுமென்றால் பெண்களுக்கு உடனடியாக கல்வி பயில வேண்டும் இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் இன்று நாம் காண்பது சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் என்பது ஐந்து மூலிகை வேர்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருப்பது சிறு பஞ்ச மூலம் பஞ்சம் என்றால் ஐந்து மூலம் என்றால் வேர் ஐந்து மூலிகை வேர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மருந்திற்கு பெயர்தான் சிறுவஞ்ச மூலம் என்பது ஐந்து சிறிய வேர்கள் அவை நம்முடைய உடலுக்கு நன்மையை தருவன உடலில் இருக்கக்கூடிய நோயை போக்குவன ஏன் இந்நூலிற்கு சிறுபஞ்சம் மூலம் என்ற பெயரானது ஆனந்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் எப்படி அந்த ஐந்து மூலிகை வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி இவை ஐந்துமே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை போக்குகின்றதோ அதே போல் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து ஐந்து கருத்துக்களானது இருக்கும் அந்த ஐந்து கருத்துக்களுமே மக்களினுடைய மனங்களில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை நீக்கக்கூடியவை எப்படி இந்த ஐந்து மூலிகை வேர்களும் உடலில் இருக்கக்கூடிய நோயை போக்கக்கூடிய உடையனவாக இருக்கின்றதோ அதே போல இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்களானது இருக்கின்றது அந்த கருத்துக்கள் மக்களினுடைய மனங்களில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை அகற்றக்கூடிய தன்மையுடையவை அதனால் தான் இந்நூலிற்கு சிறுபஞ்ச மூலம் என்ற பெயரானது வைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம் பாடப்பகுதிக்குள் செல்லலாமர்களையும் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே நூற்றி முப்பத்தி மூன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா நன்றி காரியாசான் சிறுபஞ்சமூலம் என்ற இந்நூலினுடைய ஆசிரியர் காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் காரி என்பது அவருடைய இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் இவருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இவருடைய புகைப்படமானது சரிவர கிடைக்கப்பெறவில்லை மாக்காரி ஆசான் என பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கின்றது இவர் யாருடைய மாணவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் இவருடைய இயற்பெயர் காரி என்பது ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் பாயிரச்செயிலானது இவரை மாக்காரி ஆசான் என்று சிறப்பிக்கின்றது தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நூல்களானது தோன்றின அவை பதினின் கீழ்க்கணக்கு நூல்கள் என்று தொகுக்கப்படுகின்றன சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றிய இலக்கியங்கள் நீதி நூல்கள் அவை பதினின் கீழ்கணக்கு நூல்கள் என்பவை அவை கார்னார்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது தினைமொழி ஐம்பது கைநிலை களவழி நாற்பது நாளடியார் நான்மணிக்கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது திருக்குறள் திரிகடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுவஞ்ச மூலம் முதுமொழி காஞ்சி ஏழாதி என்பவை அவற்றுள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் நாம் காணுகின்ற மூலம் என்ற நூலானது சிறு பஞ்ச மூலம் சிறு சிறிய பஞ்சம் ஐந்து மூலம் வேர் ஐந்து சிறிய வேர்கள் என்பதுதான் அதனுடைய பொருளானது ஐந்து சிறிய வேர்களாலான கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி ஆகியவைதான் ஐந்து வேர்கள் இந்த ஐந்து வேர்களாலான மருந்தானது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடிய தன்மை உடையவை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடிய தன்மை உடையவை அந்த ஐந்து வேர்களானது அதனைப் போலவே சிறுபஞ்சமூலம் என்ற செயலில் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து ஐந்து கருத்துக்களானது காணப்படுகின்றன அவை மக்களினுடைய மனங்களில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற நோயை போக்கக்கூடிய தன்மையுடையவை இப்பாடல்களானது நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்ற வகையில் உண்மைகளை எடுத்துக்காட்டுகின்றன சிறுவஞ்சமூலம் என்பது வெண்பாக்களினால் அமைந்த நூல் வெண்பாவால் பாடப்பட்டவை கடவுள் வாழ்த்து பாயிரம் சிறுபஞ்சம் பாடல்கள் என்று தொன்னூற்றி எட்டு பாடல்கள் உடைய நூல் சிறுபஞ்சம் உள்ளத்தில் தொன்னூற்றி எட்டு பாடல்கள் இருக்கின்றன அந்த தொன்னூற்றி எட்டு பாடல்களுமே ஐந்து ஐந்து கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவையாக அமைகின்றன அந்த ஐந்து கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி காண்போமா நன்றி சிறுபஞ்ச மூலம் மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளை மனித வாழ்வை மனிதர்களினுடைய வாழ்க்கையை செம்மை செய்பவை எவை என்றால் அவை அறப்பண்புகள் அறப்பண்புகள்தான் அறவழிதான் மனிதர்களினுடைய வாழ்க்கையை செம்மை செய்பவை காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன காலங்கள் தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை அறக்கருத்துக்களை கூறுகின்ற இலக்கியங்கள் பல தோன்றி வருகின்றன அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்சமூலம் என்னும் நூலானது பல இலக்கியங்கள் அறக்கருத்துக்களை கூறக்கூடிய பல இலக்கியங்கள் தோன்றி வந்தாலும் அந்த நூல்களில் ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம் என்பது வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை வயதுக்கும் சரி அறிவுக்கும் சரி சில நேரங்களில் தொடர்பு என்பது இல்லாமல் இருக்கும் ஒருவருடைய வயதுக்கும் அவருடைய அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பாது சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை சாதனை செய்வதற்கு வயது என்பது ஒரு தடையே கிடையாது எந்த வயதில் வேண்டுமானாலும் சாதனை செய்யலாம் இந்த வயதில்தான் சாதனை நிகழ்த்த வேண்டும் ஒரு இருபது வயதில்தான் சாதனை நிகழ்த்த வேண்டும் அல்லது ஒரு முப்பது வயதில்தான் சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று அல்ல இரண்டு வயதுடைய குழந்தை கூட சாதனை நிகழ்த்துகின்றது மூன்று வயதுடைய குழந்தை கூட சாதனை நிகழ்த்துகின்றது தொண்ணூறு வயதுடைய முதியவர்கள் கூட வயதானவர்கள் கூட சாதனை செய்கின்றார்கள் ஆக சாதனை செய்வதற்கு வயது என்பது ஒரு தடையாக இருப்பதில்லை அதே போலதான் அவர்களுடைய வயதுக்கும் அவர்களுடைய அறிவுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் அதனை பற்றியதுதான் நாம் காணக்கூடிய ஒரு பாடலானது அறிவுடையார் தாமே உணர்வர் அறிவுடையார் தாமே உணர்வர் இது மனப்பாட பாடலும் கூட பூவாது காய்க்கும் மரம் நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் நூல்வள்ளார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வள்ளார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பூவாது காய்க்கும் மரமுள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வள்ளார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பாடல் புரிந்ததா மணர்களேன் மீண்டும் ஒரு முறை பூவாது காய்க்கும் மரமுள்ள நன்றறிவார் நூவாது முத்தவர் நூல்வள்ளார் தாவாம் விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு நன்றி பூவாது காய்க்கும் மரம் உள பூவாது காய்க்கும் பூவாது பூ பூக்காமலேயே பூ பூக்காமலேயே காய்க்கும் காய்க்கக்கூடிய மரமுள்ள மரங்கள் இருக்கின்றன பூ பூக்காமலேயே சில மரங்கள் காய்க்கும் ஒரு சில மரங்களானது முதலில் அரும்புகள் தோன்றும் பூ பூக்கும் அந்த பூவிலிருந்து காயை காய்க்கும் காயிலிருந்து கனியாகும் இப்படி தான் வரும் ஆனால் ஒரு சில மரங்களும் பூ பூக்காமலேயே காய் காய்க்கக்கூடிய தன்மையுடைய இருக்கின்றன அத்திமரம் ஆலமரம் பலாமரம் அரசமரம் இவை எல்லாமே பூ பூக்காமல் தான் காய் காய்க்கக்கூடிய தன்மையுடைய மரங்கள் இந்த மரங்களானது பூக்காமலேயே காய்களை காய்க்கின்றது பூ பூக்காமலேயே காய்களை காய்க்கின்றது நன்று அறிவார் நன்று அறிவார் நன்மையை அறிபவர் எப்படி பூ பூக்காமலேயே சில மரங்கள் காய்கின்றதோ அதே போல வயதில் இளையவர்களாக இருந்தாலும் உலகினுடைய நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் சரி உலகினுடைய நன்மை தீமைகளை நன்கு அறிந்தவர்கள் மூவாது மூத்தவர் மூவாது மூவாது என்பது முதுமையடையாமல் முதுமையடையாமல் ஆண்டுகளால் முதியவர் ஆகாதவராக இருந்தாலும் அறிவினால் மூத்தவர்களோடு ஒப்பீடு செய்வார்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் வயதில் இளையவராக இருந்தாலும் அவருடைய அறிவினால் முதியவரை போன்ற தன்மை உடையவராக முதிர்ச்சியுடையவராக கருதப்படுவார்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் இந்த உலகினுடைய நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் மூத்தவர்களோடு வைத்து எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பூவாது காய்க்கும் மரமுளை நன்றறிவார் மூவாது மூத்தவர் பூ பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பதுண்டு அதனைப் போலவே வயதில் இளையவர்களாக இருந்தாலும் இந்த உலகினுடைய நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயதில் மூத்தவர்களோடு வைத்து போற்றக்கூடியவர்கள் நூல் வள்ளார் நூல்கள் பலவற்றை கற்றவர்கள் பல நூல்களை கற்றவர்கள் பல நூல்களை கற்றவர்கள் தாவா தாவா என்பது கெடாதிருத்தல் தாவா என்பது கெடாதிருத்தல் பல நூல்களை கற்றவர்கள் கெடாதிருப்பதற்காக விதையாமை நாருவ வித்து உள்ள விதையாமை தன்னுடைய நிலத்தில் தன்னுடைய நிலத்தில் பாத்தியை கட்டி விதை விதைக்காமல் முளைக்கக்கூடிய தன்மையுடைய வித்து உள்ள விதைகளும் இருக்கின்றன விதைகளை விதைக்காமலேயே முளைக்கக்கூடிய தன்மையுடைய விதைகளும் இருக்கின்றது விதைகளை பாத்தியை அமைத்து விதைத்தால்தான் முளைத்து வளரும் என்பதில்லை விதையை விதைக்காமலேயே தானாக முளைத்து வளரக்கூடிய விதைகளும் இருக்கின்றன தானாகவே முளைக்கக்கூடிய விதைகளும் இருக்கின்றன அதனை போல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அதனை போலவே மேதைக்கு அறிவுடையவர்களுக்கு உறையாமை பிறர் மற்றவர்கள் எடுத்து கூறாமலேயே செல்லும் உணர்வு பிறர் எடுத்துச் சொல்லாமலேயே தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் பிறர் எடுத்து கூறாமலேயே தானே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் யாரு மேதைகள் அறிவுடையவர்கள் அறிவுடைய மேதைகள் பிறர் உணர்த்தாமலேயே தானே உணர்ந்து கொள்வார்கள் பூக்காமலேயே காய்க்கக்கூடிய மரங்கள் அத்தி ஆள் பழா அரசு போன்ற மரங்கள் இருக்கின்றன அதனைப் போல ஆண்டுகளைக் கொண்டு முதியவரை பெருந்தன்மையுடையவர் என்றும் இளையோரை உடையவர் என்றும் என்பது இந்த உலக மரபு ஆனால் சில இளையோர்கள் நன்மை தீமை நூலறிவு போன்றவற்றால் அனுபவமுடைய பெரியோரைப் போல பெருந்தன்மை உடையவராக மாறுகின்றார்கள் விதைக்காமல் முளைக்கக்கூடிய வித்து என்பது பறவைகளினுடைய எச்சத்தினால் பரவக்கூடிய விதைகள் விதைகளை நிலத்தில் நன்கு விதைத்தான் ஊன்றினால் தான் அவை முளைத்து வளரும் ஆனால் ஒரு சில விதைகளானது பறவைகளினுடைய எச்சத்தினால் அவை கீழே விழுந்து தானாகவே முளைத்து வளரும் விதைக்காமலே அவை முளைத்து வளரும் அதனை போல அறிவுடைய சான்றோர்கள் பிறர் அறியாமலே பிறர் கூறாமலேயே தானே உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள் இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது பூவாது காய்க்கும் மரமுளை நன்றறிவார் மூவாது முத்தவர் நுள்வள்ளார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கின்றன அதுபோல வயதில் இளையவர்களாக இருந்தாலும் உலகினுடைய நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் மூத்தவர்களோடு வைத்து எண்ணக்கூடியவர்கள் வழக்கப்படி நிலத்தில் சிறு குழியை அமைத்து பண்படுத்தி விதைகளை விதைப்பார்கள் அவை நன்கு முளைக்கும் ஆனால் அவ்வாறு விதைக்காமல் தானே முளைக்கக்கூடிய விதைகளும் இருக்கின்றன அதனைப் போலவே அறிவுடைய மேதைகள் பிறர் உணர்த்தாமலே தாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது புரிந்ததாம்களே நன்றி மாணவ கண்மணிகளே அடுத்து நாம் காண்பது பாடம் மூவாது முத்தவர் நூல் வல்லார் இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறிப்பிடுக மூவாது மூத்தவர் ஆண்டுகளால் முதியவர் ஆகாதவர் ஆனால் அறிவினால் மூத்தவர்களுடன் ஒப்பானவர் நூல் வல்லார் நூல்கள் பலவும் கற்றவர் விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடரின் வழி சிறுபஞ்ச மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குக உலகில் நிலத்தின் ஒரு பகுதியில் குழியமைத்து பக்குவப்படுத்தி நீரை ஊற்றி எரியிட்டு விதைகளை விதைப்பர் அது முளைத்து மரம் செடி பயிராகி பலன்களை தரும் இஃது உலக வழக்கு ஆனால் இவ்வாறு எதுவும் செய்யாமல் விதையும் விதைக்காமல் முளைக்கும் விதைகளும் உண்டு அதுபோலவே பேரறிவுடையோ மேதைகள் பிறர் கூறாமலே அறிவினில் சிறந்து விளங்குவர் இந்த இரண்டு வினாக்கள் தான் வீட்டுப்பாடம் இந்த இரண்டு வினாக்களுள் முதல் வினாவை எழுதி கொள்ளுங்கள் இரண்டு வினாக்களையும் படித்து கொள்ளுங்கள் எழுதுவது முதல் வினா மட்டும் படிப்பது இரண்டு வினாக்களும் தெளிவரை எழுதுங்கள் தெளிவுற படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி மாணவ கண்மணிகளே இதுகாரும் நாம் கண்டறிந்தது சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலினுடைய பாடலை பற்றி பார்த்தோம் மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளை காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன அவற்றுள் ஒன்றுதான் சிறுவஞ்சு மூலம் என்னும் நூல் வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார் பாத்தியமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன போலவே மேதையறும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற நன்கு உணர்ந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றேன் அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் பிடித்தல் பாடப்புத்தகம் பிடித்தல் பக்கம் எண் நூற்றி முப்பத்தி மூன்று மற்றும் நூற்றி முப்பத்தி நான்கு பக்கம் எண் நூற்றி முப்பத்தி மூன்றில் சிறுபஞ்சம் மூலம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் நூற்றி முப்பத்தி நான்கில் தெரியுமா என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்பத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் பக்கம் நூற்றி முப்பத்தி நான்கில் தெரிந்து தெளிவும் சாதனைக்கு வயது தடையன்று பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் வள்ளலார் அவர்கள் பத்து வயதிற்குள்ளாகவே பத்து வயது கூட ஆகவில்லை அப்பொழுதே சொப்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடுவதற்கும் ஆற்றல் பெற்றவராக விளங்கியவர் பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார் தன்னுடைய பதினொன்னாவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி எட்டயபுர அரசவையில் கவிதை எழுதி எட்டயபுர மன்னரால் பாரதி என்று பட்டம் பெற்றவர் பாரதியார் பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்புவியவர் விக்டர் ஹியூகோ தன்னுடைய பதினைந்தாவது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தன்னுடைய கவிதைகளை எழுதி அனுப்பியிருக்கின்றார் விக்டர் ஹியூகோ என்பவர் தன்னுடைய பதினாறாவது வயதிலேயே தனது தந்தையின் போர்ப்படையில் படை தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் எந்த வயதில் பதினாறாவது வயதில் தன்னுடைய பதினேழாவது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலிலியோ கலிலி என்பவர் ஆக சாதனைக்கு வயது என்பது ஒரு தடையே இல்லை எந்த வயதில் வேண்டுமானாலும் சாதனை நிகழ்த்தலாம் அதேபோல கீழே தெரியுமா என்பது இருக்கின்றது சிறுபஞ்சம் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அதுபோல ஒரு பாடலில் மூன்று ஆறு கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் பதினேழு கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன அந்நூல்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டிருக்கின்றார்கள் மூன்று கருத்துக்கள் உடைய நூலில் திரைகடுகம் என்பது அதனுடைய ஆசிரியர் நல்லாதனார் சுக்கு மிளகு திப்பிலி என்னும் மூலிகைகள் உடலுக்கு நன்மை செய்வதைப் போல திரிகடுகம் என்ற நூலில் இருக்கக்கூடிய பாடல்களில் ஒவ்வொன்றிலும் மூன்று கருத்துக்களானது இருக்கின்றன அவை மக்களினுடைய அறியாமையை போக்கக்கூடியவை அதேபோன்று ஆறு அறக்கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியது ஏலாதி என்பது அதனுடைய ஆசிரியர் கனிமேதாவியார் ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்ற ஆறு பொருள்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட மருந்திற்குத்தான் இயலாது என்று பெயர் அதே போன்ற அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஆறு அறக்கருத்துக்களை கூறுகின்றன அதேபோல இனியவை நாற்பது புதஞ்சேந்தனார் எழுதியது அந்நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலுமே மூன்று அறக்கருத்துக்களை கூறக்கூடியவை அங்கே மூன்று அறக்கருத்துக்களை சொல்லுகின்ற அறநூல்கள் திரிகடுகம் இனியவை நாற்பது ஆறு கருத்துக்களை சொல்லக்கூடிய நூலானது ஏலாதி என்பது புரிந்ததா மன்னர்களே அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் வீட்டுப்பாடம் பக்கமின் நூற்றி நாற்பத்தி ஐந்து பக்கமென் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் குருவினா இரண்டாவது குருவினா மூவாவது முத்தவர் வல்லார் இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறிப்பிடுக என்ற வினாவும் சிறுவினா மூன்றாவது சிறுவினா விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடரின் வழி சிறுபஞ்சம் மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குக என்பது இந்த இரண்டு வினாக்கள் தான் வீட்டுப்பாடம் இந்த இரண்டு வினாக்களுக்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏற்றில் எழுதிக்கொள்ளுங்கள் தெளிவுற படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கூடிய விரைவில் தேர்வுக்கான கால அட்டவணை உங்களுக்கு வெளியிடப்படுகின்றது தேர்வுக்கு தயாராக இருங்கள் ஏட்டில் எழுதியிருக்கக்கூடிய வினாக்களை தெளிவுற கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கக்கூடிய சமயங்களில் அந்த நேரங்களை படித்தல் பயிற்சிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெளிவுற படியுங்கள் தெளிவுற தேர்வு எழுதுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சிக்காக சற்று கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தங்களுடைய பயிற்சி நேரத்தை சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்